தீபாவளி பண்டிகையை ஒட்டி குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு அவருடைய இல்லத்தில் குடும்பத்தினருடன் விளக்கு ஏற்றி கொண்டாடினார் தீபாவளியை பாதுகாப்புடன் கொண்டாடுவதற்கு நாட்டின் எல்லைப் பகுதியை பாதுகாத்து வரும் நமது ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாத்து நாம் அனைவரும் பத்திரமாக தீபாவளியை கொண்டாட வழிவகை செய்துள்ள அனைத்து ராணுவ வீரர்கள் மட்டுமல்லாது அவர்களின் குடும்பத்தினருக்கும் இந்த நாளில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது குடும்பத்தினருடன் தீபாவளியை கொண்டாடினார் அவரும் இந்திய ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தமது நன்றியை ட்விட்டரில் தெரிவித்துக் கொண்டுள்ளார் பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று தாம் ஏற்றி வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியிருப்பதாக அமித் ஷா தெரிவித்துள்ளார் ராணுவத்தினரின் தியாகத்திற்கு ஒட்டுமொத்த நாடும் எப்போதும் துணை நிற்கும் என்றும் ட்விட்டரில் அவர் குறிப்பிட்டுள்ளார்